கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு அருமையான விஷயத்திற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இந்த அருமையான விஷயம் என்னென்னா, ஷீரடியில் அன்னதானம், 3 நாட்கள் தொடர்ந்து அன்னதானம். இந்த அன்னதானம் யார் பண்ண போகிறாங்க, யாருன்னு கேட்டிங்கன்னா, சாய் மகிமா அன்ன சேவா அவங்க தான் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, இப்போ இந்த வருஷமும் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த 3 நாட்கள், எந்த 3 நாட்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4ஆம் தேதி ஆயுத பூஜை, 5ஆம் தேதி விஜயதசமி, 6ஆம் தேதி ஏகாதசி. இந்த 3 நாட்களும் அங்கே ஒரு அன்னதான திருவிழா அப்படி தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ கூட்டம் இருக்கும் அங்கே. அந்த கூட்டம் அத்தனை பேருக்கும், அங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபனேஜுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த அன்னதானம் போய் சேரப்போகுது. இந்த அன்னதானத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும். சரி, அப்படி என்ன விசேஷம் இந்த 3 நாளும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் தேதி ஒரு அருமையான ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜை நன்னாளில் நம்ம எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, நம்முடைய தொழிலுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அன்றைக்கி அந்த அன்னதானத்தை நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி 5ஆம் தேதி. 5ஆம் தேதி என்ன சிறப்பு? 5ஆம் தேதி மிக சிறந்த நாள். அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா சமாதி ஆன நாள். விஜயதசமி அன்னைக்கு மதியம் 2:30 மணிக்கு பாபா சமாதி ஆனார். அந்த நாளில் நம்முடைய அன்னதானத்தை செஞ்சோம்னா அது பாபா ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். ஸோ நம்ம வந்து இந்த 2 நாளில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நம்ம அன்னதானம் செய்யலாம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்த மாதிரி 6ஆம் தேதி ஏகாதசி, ஏகாதசி அன்னைக்கு ஒரு அருமையான அன்னதானத்திற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அன்னதானம் எல்லாம் ஷீரடியில் எங்கே நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4ஆம் தேதி சொன்னேன் பார்த்தீங்களா, 4/10/2022 அன்னைக்கு எங்கே நடக்குதுன்னு, பாபா முதல்ல ஷீரடியில் போய் இறங்கி நின்று அவரை வந்து மகள் சாபதி ஆவோ சாயின்னு கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அந்த கண்டோப மந்திர் வாசலில் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 5ஆம் தேதி 5/10/2022 அன்னைக்கு எங்கே நடக்குது, சமாதி மந்திர். பாபா நம்மை விட்டு மறைந்த பிறகு அவருடைய புது உடல் மட்டும்தான் மறைந்தது, இன்றைக்கு நம்மளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மகானின் சமாதி மந்திரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் மனதானம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஷீரடியை சுற்றி இருக்கும் ஆஃப்னேஜ், அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் எல்லாத்துக்கும் இந்த அன்னதானம் வழங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீரடியை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னதானம் போய் சேரப்போகுது. அதே மாதிரி 6/10/2022 அன்னைக்கு ஏகாதசி இல்லைங்களா, அதனால் மகாலட்சுமி மந்திர் வாசலில் வடை பாயாசத்தோடு. சரி, அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த சாபுதானா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜவ்வரிசியில் உப்புமா மாதிரி பண்ணி அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அதுவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ விரதம் இருக்கும் அன்பர்களுக்கும் உங்களுடைய அன்னதானம் போய் சேரப்போகுது. விரதம் இல்லாத பக்தர்களுக்கு ஏகாதசி அன்னைக்கு மகாலட்சுமி மந்திர் வாசலில் ஒரு அருமையான வடை பாயாசத்தோடு ஒரு அன்னதானத்தையும் சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க டைம் சொல்லியிருக்காங்க, 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க. எங்களுடைய ஆசை, கோபுரம் டிவியோட ஆசை என்னென்னா, இந்த அன்னதானத்தில் நம்ம எல்லாருமே பங்கேற்கணும். ஏன்னா மீதி எத்தனையோ நாட்கள் இருக்குது லைஃப்பில், ஆனால் இந்த 3 நாட்கள் சிறந்த நாட்கள். நம்முடைய தொழிலை நினைத்து ஆயுத பூஜை அன்னைக்கு ஷீரடியில் அன்னதானம், 5ஆம் தேதி நம்முடைய பாபா சமாதியான நாள், அன்னைக்கு ஒரு அன்னதானம். அன்றைக்கி ஒரு இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினம், அதனால் 2 மகான்களுடைய பெயரையும் சொல்லி அன்றைக்கி அன்னதானம் கொடுக்கலாம். நம்ம அந்த அன்னதானத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு மகாலட்சுமி மந்திர் வாசலில் அன்னதானம். இந்த 3 அன்னதானத்திலையும் நம்ம பங்கேற்று நம் சந்ததியர் வாழ நம்ம ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி
பக்திமயம்.